வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். ஏற்கனவே இந்த சோழன் கார்ஸ் தஞ்சாவூரில் நிற்கிறேங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பாட்டு பார்த்துருப்பீங்க, இது மூணாவது பாட்டு. மூணாவது பாட்டில் ஒரு மூணு கார் வருது. ரெனால்ட் குவிட்டுங்க, அடுத்த ஸ்விஃப்ட் டிசைர், அடுத்த ஹோண்டா சிட்டி. இந்த மூணு கார்ஸு நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஒரு சூப்பரான கார்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து இப்போலாம் வியூஸே போக மாட்டேங்குதுங்க, ஏதாச்சும் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கங்க. நல்ல காசை வாங்குறதுக்கு நம்ம சேனல் உதவியாக இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹையண்ட் மாடல் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஷோரூமில் போய்ட்டு ஒரு கார் கலெக்ஷனை பார்க்குறது போல, இருக்கிற இடத்துலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார் கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு என்கரேஜும் தான் என்னை வந்து நிறைய ஷோரூம்ஸ் நம்ம தேடி போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அமைக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களா, ஒரு மாதிரி சோர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சோர்வு அடைய விட மாட்டேன்னு நினைக்கிறேன், என்கரேஜ் பண்ணுங்கள் வாங்க. இன்னும் 11,000 கிலோமீட்டர் ஓடுக்கு, 2020 சிங்கிள் ஓனர். வாங்க இதோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். 3 நிமிஷத்துக்குள்ள வேகமாக முடிச்சிடுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பேசியிருப்பேன் ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து வியூஸ் போகலைங்கிறத வேண்டி பேசியிருப்பேன். வாங்க இனிமேல் இந்த அப்படி பேச மாட்டோம், வாங்க பார்த்துருவோம். நம்ம சேனல்லையும் நிறைய கார் கிவ்அவே கொடுக்க போகிறோம், அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரெனால்ட் குவிட்டோ 20 மாடல், ஃப்ரெண்ட் முகப்பை பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத வண்டி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. உங்களுக்கு வைட் ஆங்கிள் காமிச்சிட்டேன், ஃபுல் வைட் ஆங்கிள் அந்த சைட்லேயும் இங்கே போகையில் காட்டுறேன். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா புது டயர் பாயிண்ட்டு தாங்க. ஒரு 90% சொல்லாமா, இல்லை புது டயர் பாயிண்டே சொல்லலாம் எதுவுமே. ஆமாம் புது டயர் பாயிண்ட். சில இடத்துல சில வீடியோக்கெல்லாம் இப்போ டயர் பாயிண்ட் நான் காட்டுறதில்லை, ஏன்னா நல்லா இருக்குது அப்புறம் யாரும் போய் காமிச்சிக்கிட்டுன்னு. ரெண்டும் மேன் பவர் விண்டோ, பேக் வந்து மேனுவல் விண்டோ. ஸோ 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி சீட் கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் சீட் கோர்ஸ் தான் இருக்குது. என்ன 10 பட்டன் போய் விழுது பேக்கில் பாருங்கள், பேக் சீட் கோர்ஸ் இருக்கு, ஒரிஜினல் சீட் கோர்ஸ் அப்படியே இருக்குது. வெயிட் ஆங்கிள் பாருங்கள், சன்லைட்டில் ஓவராக குச்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2020 சிங்கிள் ஓனர் தாங்க. சிங்கிள் ஓனர்லாம் அதுவும் 12,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது, வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்க அப்படின்னு தான், இது வந்து RX டைப்பு 439,000 கேட்குறாங்க, 439,000 கேட்குறாங்க, 439,000 ரூபீஸ். ஸோ வாங்க நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்க போகிறாங்க. இப்போ நல்ல கார் வாங்க பார்ப்போம். டிசைர் எல்லாருமே டீசல் கேட்டுக்கிறீங்க, பட் இது பெட்ரோலுங்க. நானுமே பெட்ரோல் டீசல் தான் நினச்சிக்கிறேன், இவ்வளோ நேரம் பார்க்கல, டீசல் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 2008 பெட்ரோலுங்க, சிங்கிள் ஓனர். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம், வந்துடுங்க. ஸ்விஃப்ட் டிசைருங்க, இது VXI-யா LXI-யான்னு நம்ம போய் பார்த்துருவோம். இது பெட்ரோல், டயர் பேண்ட் நல்லா இல்லைங்க, ஃப்ரண்ட் டயர் நல்லா இல்லை, பேக் டயர் நம்ம பார்ப்போம். இது வைட் ஆங்கிள் பாருங்கள், 2-3 கார் இருக்கிறதுனால வைட் ஆங்கிள் நல்லா காட்ட முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து பம்பர்ஸில் கிராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது, பம்பர்ஸில் கிராச்சஸ் இருக்குது, மேலே கிராச்சஸ் இல்லை, நீட்டாக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு, ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கலர் பார்க்கல தெரியுதுல்ல, இது ஸ்டிக்கரிங் அடித்து விட்டோம்னா பெருசாக தெரியாது. ஃப்ரண்டில் அந்த சைடில் டயர் நல்லா இல்லை, இந்த சைடில் டயர் நல்லா இருக்குங்க. அதுமாதிரி பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75% சொல்லலாம். இந்த வெயிட் ஆங்கிளில் பாருங்கங்க, 2008 மாடலுங்க, 140,000 கிலோமீட்டர் ரன்னிங்க, சிங்கிள் ஓனரானா ஓனர் சிங்கிள் ஓனர். இன்டீரியர் நம்ம பார்த்துருவோம், இன்டீரியர் ரொம்ப வந்து பெரிய லெவலில் சொல்லலாட்டியும், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. ஓகே சீட் கோர்ஸ்லாம் பரவாயில்லைங்க, சீட் கோர்ஸ் சூப்பராக இருக்குங்க. மாருதி சுசுகியில் ஒரு சீட் கோர்ஸ் மட்டும் என்னென்னா மஸ்குலர் சீட்டாக போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நம்ம பழைய பேக் வியூவும் பார்த்துருவோம், எல்லாமே இங்கே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான், நம்ம கேட்டுக்கிற வேண்டியதான். அதே மாதிரி வந்து நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா, யூஸ்டு கார் வாங்குறீங்கன்னா 2010 மாடலுக்கு முதல்ல, 2010 கீழே நீங்கள் வாங்குறீங்கனால எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதான் நீங்கள் செய்யணும். ரொம்ப வந்து புது வண்டி ஃபீல் பண்ணக்கூடாது. பேக் டயர் வியூ பாருங்கள், VXI பெட்ரோல். ஸ்விஃப்ட்டு கேட்டுருந்தீங்க, டீசல் நிறையா கேட்டிருந்தீங்க, ஸ்விஃப்ட் இது வந்து VXI பெட்ரோல் இன்ஜினு, டிசைருங்க, 2008 மாடலு, லோ பட்ஜெட் தான். 2008னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும், பார்ப்போம் என்ன ரேட்டில் இருக்குன்னு பார்ப்போம். சர்வீஸ் ரெக்கார்டு ஆமாங்க, இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 328,000 விலை கோர் பண்ணுறாங்க, 328,000
ட்ரை ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு கார் பார்க்க போகிறாங்க, அடுத்த கார் வந்து ஹோண்டா சிட்டி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து சோலன் கார்ஸில் தஞ்சாவூரில் மூணாவது பார்ட் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. மூணாவது பார்ட்டில் லாஸ்ட்டு கார் ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி நீங்கள் கேட்டுக்கிருந்த நிறைய பேருக்கு இந்த ஒரு கார் வாய்ப்பு அமைகிறதுக்கு. இங்கே வந்து ரெண்டு ஹோண்டா சிட்டி நம்ம பார்த்துருந்தோங்க. இங்கே ஒரு ஹோண்டா சிட்டி பார்த்துருந்தோம், இங்கே ஒரு ஹோண்டா சிட்டி. இதுவுமே பெட்ரோல் தாங்க, அலாய்வில் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. சின்ன சின்ன மைனூட்டான கிராச்சஸ்லாம் இருக்குது, நம்ம அது எல்லாம் எதுவுமே இல்லைன்னா சொல்லிட முடியாது, மைனூட்டான கிராச்சஸ்லாம் இருக்கும். 2012-13 ரெண்டு ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 108,000 km ஓடிடுங்க, 108,000 km. மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்கு, எலுமிச்ச மாலை பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ எங்கேயே போயிட்டு வந்தாக்கள் அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க, அப்படியே நிப்பாட்டுவோம்னு. விலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் தெரியுது. பட் வாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஹோண்டா சிட்டிங்க, எஸ் மாடலாங்க, அது எஸ் மாடல். சன்லைட் கொஞ்சம் ஓவராக இருக்கும், கொச்சுக்கிறாதீங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த வியூக்களுக்கு பார்க்குற நீங்கள் ஒரிஜினல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக என்னுடைய கேமராவிலேருந்து நீங்கள் பார்க்குறது அப்படியே ஒரிஜினல் கலர் தான், முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். உள்ள அவங்கள காண்டி சொல்கிறேன், நம்மளை அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேசணும், அதுதான் வரும், அதுதான் நல்லாவும் இருக்குது. நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் கண்ட மீனிக்கு பேசி, அது ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு, இப்போ இன்டீரியர் நம்ம பார்ப்போம். இன்டீரியரில் எல்லாமே வந்து பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பவர் விண்டோ. இதில் வந்து ஆமாங்க டபுள் ஏர் பேக் இருக்குதுங்க, இதிலேயே டபுள் ஏர் பேக் வந்து எஸ் மாடலில் டபுள் ஏர் பேக் வந்துருது போல். அது மாதிரி இன்ஃபீல்டு மியூசிக்ஸ்டாக எல்லாமே இருக்குது. சீட் கோர்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக நிப்பாட்டிருக்காங்க, அந்த ஒரிஜினல் சீட் கோர்ஸில் தான் இருக்குது. அப்படியே டேஷ்போர்டு பாருங்கள், டேஷ்போர்டு நல்லா இருக்குங்க. ஓகே, கூட ஓப்பனிங் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நிசான் சன்னியில் தாங்க அந்த சென்ட்ரு ஏசி வச்சுருந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல பயங்கரம். பட் அது அட்வான்ஸ் புக் ஆகிடுச்சான், நான் என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, நல்ல கார் ஹோண்டா சிட்டி. வாங்க இதோடைய விலையை பார்த்துவோமா. இங்கே எதுனா கார் இருக்குது, எல்லா காரையுமே நம்ம கவர் பண்ணிக்கோ. மூணு பார்ட்டாக வரும், இது மூணாவது பார்ட். ஏற்கனவே அந்த பார்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால் இதை மூணு பார்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை. 2012-13 டபுள் ஓனரு, எஸ் மாடலு, ஹோண்டா சிட்டி. 108,000 km ஓடி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 465,000 விலை கோர் பண்ணுறாங்க. 465,000 விலை கோர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ரேட்டில் இந்த கார் ஓகேன்னா கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா காருக்குமே நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ உட்காந்து பேசுனீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு அடையிறதுக்கு உண்டு, வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸில் கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல நல்ல கார் உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லேயும் என்னுடைய சேனலில் கார்ஸ் இருக்குது, நீங்கள் தேடி போய் பார்க்கலாம். அப்படியே இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கார் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு நம்ம சேனல் ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லா விதத்துலேயும் எல்லா காரும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து மோஸ்ட்லி செக் பண்ணி எடுங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது டச்சான வண்டியோ நீங்கள் வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான செலவுகள், அதுக்கான மெயின்டென்ஸ் கண்டிப்பாக செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காருங்கிறது ஒருத்தவங்க நல்லா வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட ஒரு 10,000 கூட கொடுத்து கூட வாங்க, தப்பே கிடையாது. ஒருத்தவங்க வந்து காரை ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட காரே வாங்காதீங்க. ஏன்னா நல்லா வச்சுருக்கவங்க கார்கிட்ட மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு 10,000 கூட கொடுத்து வாங்குறதுல தப்பே கிடையாது. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் அடுத்த கட்ட நகர்வுகளை தூக்கி பயணிக்க போகிறேன். ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.